வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. பல்வேறு வாழ்வியல் திறன்கள், லைஃப் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம். இப்போது நாம் பார்க்க இருக்கும் வாழ்வியல் திறன் ஹேண்ட்லிங் ஃபியர், அச்சம், அச்சத்தை எப்படி கையாள்வது, பயத்தை எப்படி கையாள்வது. இது குறித்து நம்மோடு விவாதிக்க கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பிரதிநிதிகளாக 3 பேர் வந்திருக்கிறார்கள். ஹாய் சார், குட் மார்னிங். என்னோட நேம் தியா. நான் வந்து காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். என்னோட ஆம்பிஷன் வந்து நான் லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாய் சார், என் பேர் ரோஷினி. நான் வந்துட்டு 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட ஆம்பிஷன் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஹாய் சார், இனிய காலை வணக்கம். நான் 11th ஸ்டாண்டர்ட் அப்துல்லாதி படிக்கிறேன். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் எடுத்திருக்கேன். ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆப் டெவலப்பர். ஓகே, குட். அருமை. நான் சொன்ன மாதிரி அச்சம் பயம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். அது வாழ்க்கையில் ஒரு அவசியமான பண்பும் கூட, ஏன்னா சில தீமைகளை விளக்குவதற்கு தேவையானது. ஆனால் ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக பயம் வரும்போது, ஒரு முன்னெடுத்து செல்வதற்கு தடையாக பயம் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக என்ன வகையான பயம்லாம் வருது லைஃப்பில், படிப்பில், வாழ்க்கையில், கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சார், இப்போ நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா முன்னாடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு பயமாக தான் இருக்குது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே அடிப்படையில் அது இருக்கும், பட் அதை உடைக்கிறவங்க தான் முன்னாடி வராங்க. சரியா? நான் வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் கலாம் அவர்களை நம்முடைய கல்வி மாதர்களுக்காக சந்தித்தோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சு பேட்டி எடுத்தோம். அப்போது இதே கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். சார், நிறைய மாணவர்களுக்கு தயக்கம் இருக்குது, முன்னாடி வந்து பேசுகிறதுக்கு தயக்கம், கேள்வி கேட்குறதுக்கு தயக்கம், இதெல்லாம் இருக்குது, இதுக்கு உங்களுடைய சஜஷன் என்னன்னு சொல்லும் கேட்டும்போது அவர் சொன்னார், அவருடைய ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். சார், நான் வந்து கேரளாவில் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே நிறைய மாணவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரே ஒரு மாணவன் கடைசியில் என்கிட்ட தயங்கி தயங்கி வந்து கேட்டான், கலாம் சார், நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை. எனக்கு எந்திரிச்சு கேள்வி கேட்குறதுக்கு எனக்கு பயம். ஆனால் நான் வந்து மரைன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறேன். 1000s of kilometers நான் வந்து ஷிப்பை வழி நடத்தணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பயத்தை எப்படி போகிறதுன்னு கேட்கும்போது அவர் ஒரு அழகான போயம் சொல்லியிருப்பார். முடிந்தால் அதை நெட்டில் நீங்கள் தேடி படிங்க. ஃப்ளை அப்படின்னு ஒரு போயம், ஃப்ளை ஃப்ளை அப்படின்னு சொல்லி அட்டகாசமாக எழுதியிருப்பார். என்னென்னா, நான் வந்து உயர உயர பறப்பேன், ஒருபோதும் தவள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு ஃப்ளை ஃப்ளைன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பார். அதை அவர் படித்து காட்டி அவனே சொல்ல வச்சு என்ன அப்படி ஒரு நம்பிக்கை உருவாக்கினார். அதனால் தன்னம்பிக்கை தான் முதல் விஷயம் அப்படிங்கிறத அந்த பையன்கிட்ட சொன்னார். அவர் சொன்னார், அந்த போயம் ஃபுல்லாக அவன் சொல்லி முடித்ததும், சார் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நான் இனி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதனால் முதலில் தேவை தன்னம்பிக்கை. சரியா? அந்த தன்னம்பிக்கை குறைவுங்கிறது நம்ம சொசைட்டியில் கூடுதலாக இருக்குது. ஏன்னா மிக பெரும்பான்மையவர்கள் ஒரு பின்தங்கிய சமூகங்களிலேருந்து வர்றோம். ஏன்னா பல ஆண்டுகளாக ரொம்ப ரொம்ப பேக்வேர்ட் சுச்சுவேஷன். நம்ம 2 தலைமுறைக்கு முன்னாடி பெற்றோருடைய தாத்தாவோ அவங்களுக்கு தாத்தாவோ படிச்சிருக்கவே மாட்டாங்க, கூலி வேலை செஞ்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சமூகத்திலேருந்து தான் மிகப்பெருமையான ஒன்று வரும். அப்போது படித்த சமூகத்தை பார்த்தா, ஒரு சிட்டியை பார்த்தா, அல்லது ஒரு ஃபாரினர்ஸ் பார்த்தா ஒரு அச்சம் தயக்கம், இது வந்து இன்பான வருது. அதை உடைக்கணும். ஏன்னா அடிப்படையான விஷயம் என்னென்னா, எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்தவர்களும் மிக உயர்வான சாதனைகளை செய்ய முடியும். ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொல்லார்னா, எவ்ரி சைல்டு இன் திஸ் வேர்ல்டு இஸ் பார்ன் அ ஜீனியஸ். எல்லா குழந்தையுமே பிறக்கும்போது ஜீனியஸாக தான் பிறக்கு. ஏன்னா என்னென்னா, ஒரு கட்டத்தில் வளரும்போது என்ன ஆகிடுது, அந்த ஜீனியஸ் தன்மை வெளிப்படக்கூடிய குழந்தைகள் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொன்று அச்சத்தினால் அந்த ஜீனியஸ் தன்மை வளர்த்து கொள்ளாத பின்தங்கி சுருண்டு கொள்ளக்கூடிய குழந்தைங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. என்ன, அந்த தயக்கத்தை உடைத்து விட்டால் தைரியமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம், கற்றுக்கலாம். என்ன, நீங்கள் சொன்னீங்க எல்லாருக்கும் தயக்கம் இருந்தால் நீங்கள் வந்து உட்காந்தீங்க, கேள்வி கேட்குறீங்க, என் மூலம் சில தகவல் தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா. இதுதான், இப்படி எப்போ கேள்வி கேட்டு விவரங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ, யூ கேன் பிகம் எ ஜீனியஸ், யூ கேன் அச்சீவ் இன் யுவர் லைஃப். சார், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் பயப்படுறாங்கன்னா, அதை அவங்க மறுபடியும் மறுபடியும் பயம் இல்லாமல் செய்கிறப்ப அவங்களுக்கு அந்த பயம் போகுமா? இப்போ நான் வந்து தமிழ் ஸ்பீச் நிறையா நான் நம்ம ஸ்கூலில் பேசியிருக்கேன். 6th standard நான் ஃபஸ்ட்டு பேசினேன், எனக்கு ரொம்ப பயம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மறுபடியும் பேசி பேசி இப்போ நான் ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா நான் பேசுவேன். காமராஜர் பற்றி பேசியிருக்கேன், ஸ்கிட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த டாக்டிக்ஸ் வந்து யூஸ் ஆச்சு. மறுபடியும் மறுபடியும் நம்ம அதை பண்ணுறப்ப எனக்கு அந்த பயம் போச்சு.
இதே விஷயம் எல்லாரும் பண்ணுறப்ப அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுமா ஆகாதா? 100% ஒர்க் ஆகும். எல்லா பேச்சாளர்களும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. என்ன, எல்லா பேச்சாளர்களும் மேடையில் ஏறினா பயப்படுறதான் முதல் அனுபவமாக இருக்கும், சரியா? அது தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க, சிலர் கேள்வி கூட பண்ணியிருக்கலாம். பட் தைரியமாக பேசும்போது முதல் அனுபவம் சில அனுபவங்களை கற்றுத்தரும். அதோடு சேர்ந்து 2வது முயற்சி, 3வது முயற்சி, 10வது முயற்சி, 100வது முயற்சியில் எக்ஸலன்ட் ஸ்பீக்கர் ஆகிடுவாங்க, சரியா? அதனால் ப்ராசஸே தான், அந்த அச்சத்தை தூக்கி போடுவது தான் வெற்றியின் முதல் படி. அதில் தெளிவாக இருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்பீக்கருக்கும் இருக்கக்கூடிய, அது எவ்வளோ பெரிய ஸ்பீக்கராக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்பீக்கராக இருக்கலாம், பட் தே ஸ்டார்டட் வித் ஃபியர், தே ஸ்டார்டட் வித் எரர்ஸ். இதுதான் யதார்த்தம். ஒரு தைரியமாக முன்வந்து நிற்பதும் தொடர்ந்து பயிற்சியும் தொடர்ந்து முயற்சியும் வெற்றிக்கு இட்டு செல்லும். இதுதான் அடிப்படை. அடுத்த மாணவர். ஹாய் சார், என்னோடய ஃபஸ்ட்டு பயமே என்னை சுற்றி இருக்கவங்க என்ன என்ன நினைப்பாங்கன்னா. இப்போ கிளாஸ்லேயே மிஸ்ஸாக ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியும், ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், ஆனால் போல்டாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன எல்லோரும் என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை நான் மிஸ் என்ன என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே ஆன்சரை வேற ஒருத்தர் சொல்லி கரெக்டுன்னு கிளாப்ஸ் வாங்கும்போது சரி இதை நம்ம சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நான் நிறைய ரெக்ரெட் பண்ணிவிட்டேன். ஸோ அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது சார்? அருமையான கேள்வி. நிறைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் தான். நான் ஏற்கனவே டாக்டர் கலாம் அவர்கள் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த மாணவனுக்கு இருந்த அதே சிக்கல் தான். தைரியம் மட்டும்தான், ஏன்னா அதில் தயக்கம் இருக்கக்கூடாது, தவறை பற்றி கூச்சம் இருக்கக்கூடாது. சரி, ஒரு முயற்சி பண்ணுவேன், எனக்கு தெரிந்தவரை இது சரியான ஆன்சர், ஒருவேளை இது தவறாக இருந்தால் கூட நம்ம டீச்சரை கரெக்ட் பண்ண போகிறாங்க, அடுத்ததில் மாற்றிக்கலாம். அதனால் நீங்கள் தயங்க தயங்க கீழே போயிடுவீங்க. கீழே போயிடுவீங்கன்னா வாய்ப்பை மிஸ் பண்ணிவிடுவீங்க, சரியா? எவ்வளவு அதிகமாக முன்வந்து நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். ஏன்னா எப்போவுமே அந்த, நீங்கள் வந்து இப்போ ஒரு மாணவியாக இருக்கிறீங்க, மாணவியாக இருக்கும்போது வகுப்பில் பேசுவதற்கு ஒரு தயக்கம், இந்த தயக்கத்தை நீங்கள் இப்போ உடைக்கலைன்னா பின்னாடி நீங்கள் ஒரு ஜாபில் போகும்போது அங்கேயும் தயக்கம் வரும். இன்டர்வியூவில் இந்த மாதிரி தயங்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸிலி யூ கேன் பி ரிஜெக்டட், இல்லையா? அதனால் இந்த அச்சத்தை உடைத்தால்தான் வகுப்பில் மட்டும் இல்லை பின்னாடி வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியும், சரியா? அதனால் பி போல்டு, தவறாக சொன்னால் கூட திருத்திக்கலாம் இப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங் ஆட்டிடியூட், இதுதான் அவசியமானது, சரியா? இன்னும் ஒரு மாணவி கேட்கலாம். சார், எனக்கு சோஷியல் ஸ்பீக்கிங் கொஞ்சம் பயம்தான். இதை சொல்லலாமா வேணாமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நீங்கள் சொன்ன மாதிரி டேக்கிங் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ அதனால தான் இதை கேட்டுட்டேன். ஸோ நம்ம ரிசல்ட்டை பற்றி ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளோட ஆக்ஷனில் இறங்கினாலே ஃபியர்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வரலாம் சார். நிச்சயமாக அதான் சொல்லலை இல்லையா, உங்களுக்கு தெரிந்த தகவலை நீங்கள் பேச போகிறீங்க, அதில் தவறு இருந்தால் திருத்திக்க போகிறீங்க. அதனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிற அச்சம் தூக்கி எறியப்பட வேண்டிய அச்சம், சரியா? எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன், தவறு இருந்தால் திருத்திக்கொள்வேன், கற்றுக்கொள்வேன், வளர்வேன், இந்த ஆட்டிடியூடு தான் அவசியமானது. ஏன்னா மற்றவர்கள் தன்னை பற்றி எளிவாக நினைத்து விடுவார்கள் என்ற ஒரு அச்சம் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு அச்சம், இதுதான் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. பேசின விஷயங்கள்லேருந்து நம்ம சொல்லப்போனால், ஒன்று வகுப்பில் தைரியமாக பேசுகிறதுக்கு அச்சம் இருக்குது இல்லையா, மேடையில் ஏறி பேசுறதுக்கு அச்சம் இருக்குது, எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அச்சம் வருது. ஏன்னா இன்னும் மற்றவர்கள் தன்னை பற்றி குறைவாக நினைத்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம், இந்த அச்சம் எதுவுமே தேவையற்ற அச்சம், சரியா? அதெல்லாம் தூக்கி எறியும் போது தான் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை உருவாக்கும். நான் சொன்ன மாதிரி எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்து குழந்தைகளும் பெருசாக சாதிக்க முடியும். ஏன்னா எல்லா மனிதர்களும் குழந்தைகளாக பிறக்கும்போது ஈக்குவல் பொட்டன்ஷியலோடு தான் பிறக்கிறோம். எல்லாமே நீங்கள் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டருக்கு இணையான மூளையோடு பிறந்திருக்கிறீங்க. அதனால் ஒரே விஷயம், நிறைய அறிவை வளர்த்துக்கொள்ளணும், திறனை வளர்த்துக்கொள்ளணும், தைரியமாக இருக்கணும். இந்த விஷயங்கள் அடிப்படையாக இருந்தால் எந்த துறையிலும் அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுங்க, அதில் ஒரு டாப் மோஸ்ட் அச்சீவரை நினச்சி பாருங்கள், அவரை தாண்டி ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு கற்பனை வளர்த்துக்கோங்க, அப்படி ஒரு இலக்கை உருவாக்கி கொள்ளுங்கள். அதை நோக்கி தொடர்ந்து முயற்சித்தால் வெற்றி என்பது 100% சாத்தியமே. அச்சமற்ற வாழ்க்கை என்பது இன்றிலிருந்து இருக்கட்டும் என உங்களுடைய தயக்கங்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். தைரியமாக முயற்சி செய்தால் வானம் வசப்படும். இந்த செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.